ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி நியூ லெசன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சம் நிஜமாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு ஃபார்ம்லாவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு ரெண்டாவதாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மை யூஷுவல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஏன்னா நமக்கு வந்து கான்செப்ட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ட்ரிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி நம்ம எப்படி இந்த சம்மை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் லாங்காக இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் குயிக்கா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னு பாத்துலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் என் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் டூ டிஜிட்ஸ் ஹூ சம் இஸ் எயிட் இஃப் எயிட்டீன் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் அ நம்பர் த டிஜிட் இன்டர்சேஞ்ச் தேர் பிளேஸ் தென் த வாட் இஸ் தி நம்பர் ஸோ ஒரு நம்பர் இருக்கு அது அதுதான் என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த நம்பரோட டிஜிட்டை ஆட் பண்ணா எயிட் வருமா அதே மாதிரி அந்த நம்பரோட எயிட்டீனை சப்ராக்ட் பண்ணால் அந்த நம்பர் அப்படி ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வளோதான் நமக்கு தெரியும் சம்ம இந்த நம்பரோட ரெண்டு டிஜிட்டை ஆட் பண்ணால் எயிட் வரும் அந்த நம்பர்லேருந்து எயிட்டினை சப்ராக்ட் பண்ணால் நம்பர் அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த கான் இந்த இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஸோ சம் ஆஃப் தி நம்பர் வந்து எய்ட்டுன்னு சொன்னதுனால நான் வந்து எப்படி அசியூம் பண்ணியிருக்கேன்னா ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன் டூ டிஜிட் நம்பர்னு கொடுத்துட்டாங்க ஸோ டூ டிஜிட் நம்பரை எக்ஸ் ஒயின்னு அசியூம் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸுங்கிறது டென்ஸ் பிளேஸ் ஒய்ங்கிறது யூனிட் டிஜிட்டை இந்த நம்பரோட சம் வந்து எய்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எய்டுன்னு எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் எயிட்டீன் அந்த நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணோடனே இந்த நம்பர் வந்து இன்டர்ச்சேஞ்ச் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸோ வந்து இப்போ வந்து இப்போ எக்ஸ் ஒய்ங்கிறத நம்ம எப்படி ஆக்சுவலி எக்ஸ் ஒய் தான் நமக்கு நம்பர் பட் நமக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா எக்ஸ் ஒயின்னு வச்சு பண்ணோன்னா நமக்கு வந்து ஈக்வேஷன் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது ஸோ வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ் வந்து டென்ஸ் பிளேஸ் ஓகேவா ஸோ டென் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் இப்போ ஒய் வந்து யூனிட் டிஜிட்டல் ஸோ ஒயை வந்து ப்ளஸ் ஒய் ஸோ டென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி தான் நம்பர் ஃபார்மேட்டை ஸோ ஒரு நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா டென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டென்ஸ் ப்ளேஸுங்கிறதுனால டென் எக்ஸ்னு எடுத்திருக்கேன் யூனிட் பிளேஸ்னால வெறும் ஒய் அதாவது ஒன் ஒய்னாலும் சிப்ளி நமக்கு ஒய்னாலும் ஒன்று தானே அதனால் ஸோ டென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுதான் நமக்குள்ளே நம்பரை ஸோ டென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துருக்கேன் இதுலேருந்து எயிட்டீன் எயிட்டின் சப்ராக்ட் ஆனோனே நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகுது ஸோ எக்ஸ் பிளஸ்க்கு ஒய்யும் ஒய் பிளஸ்க்கு எக்ஸையும் கொண்டு போகிறேன் டென் ஒய் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷனை அப்படியே சால்வ் பண்ண போகிறேன் சால்வ் பண்ணால் எனக்கு வந்து டென் மை சாரி எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டூன்னு வருது ஈக்குவேஷன் ஒன்னு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எயிட் ஸோ இந்த ரெண்டு ஈக்வேஷன் சால்வ் பண்ண போகிறேன் எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கேன் எக்ஸ் வேல்யூ வந்து ஃபைவாக எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறேன் ஒய்யோட வேல்யூ த்ரீனு கிடைக்கி ஸோ ரெக்வயர்ட் நம்பர் என்ன நம்பர் எப்போவுமே என்ன ஃபார்மேட்டில் எழுதணும் ஆக்சுவலி எக்ஸ் ஒய் தான் நம்மளோடைய நம்பர் அந்த ஃப ஆக்சுவலி அந்த நம்பரோட ஃபார்மேட் என்ன டென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க நம்பர் வந்து ஸோ நீங்கள் எக்ஸ் ஒயின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு எக்ஸு இங்கே பிளேஸில் ஃபைவ் போட்டு ஒய் இங்கே பிளேஸில் த்ரீ போட்டாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி த்ரீ தான் வரும் டென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நீங்கள் எடுத்து எக்ஸுங்க இடத்துல ஃபைவ் போட்டு ஒரு இடத்துல நீங்கள் த்ரீ போட்டாலும் ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி த்ரீ வரும் ஸோ எப்படினாலும் சரி உங்களுக்கு வந்து நம்பர் வந்து ஃபிஃப்டி த்ரீ இது வந்து யூஷுவல் மெத்தடா லாங் மெத்தட் இந்த மெத்தட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா மோர் தென் டூ மினிட்ஸ் ஆகும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளால் மற்ற கொஸ்டினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது இந்த ஒரு கொஸ்டின்லேயே நம்ம ஆகி அப்படியே உட்காந்துருவோம் ஸோ இப்படி சால்வ் பண்ணாமல் ப்ரில்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து இந்த சம்மை ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ஒரு டூ செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து இந்த சம் சம்மை வந்து நம்ம டீல் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஷன் வழியாக போகலாம் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் த டிஜிட் வந்து எயிட்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாலு ஆப்ஷனுமே நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் இது ரெண்டும் சம் பண்ணுங்கள் எயிட் வருது இதில் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எவ்வளோ எயிட்டு சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ டென்னு அப்புறம் டி ஆப்ஷன் பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோ டென்னு ஸோ ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி வந்து சான்ஸே இல்லை ரெண்டும் ஸ்ட்ரக் பண்ணிடுங்க ஏன்னா நம்பரோட ரெண்டு டிஜிட்டும் ஆட் பண்ணால் எயிட் தான் வரணும் ஒன்று ஆப்ஷன் ஏயாக இருக்கணும் இல்லைனா ஆப்ஷன் பியாக இருக்கணும் ஸோ ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம் மொதல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் ஏயா இல்லை பியான்னு எயிட்டீனை சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்பர் வந்து அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டீனை மைனஸ் பண்ணுங்கள் தென் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி த்ரீ பி ஆப்ஷன் ஸோ அதுலேருந்து எயிட்டினாக மைனஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணுறப்ப தேர்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டினாக மைனஸ் பண்ணுறப்ப செவன்டீன் வருது நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகலை ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் பியை போய் செக் பண்ணலாம் ஃபிஃப்டி த்ரீயில் நம்ம எயிட்டினை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தேர்ட்டி ஃபைவ் வருது ஸோ ஃபிஃப்டி த்ரீ வந்து ரிவர்ஸ் ஆக்கி தேர்ட்டி ஃபைவ் கிடச்சிருக்கு டிஜிட் வந்து இன்டர்ச்சேஞ்ச் ஆகிட்டு ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து ப்ரூவ் ஆகுது ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரூவ் ஆகுது என்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சம் ஆஃப் தி நம்பரும் எயிட் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் படி அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் டூ படி நமக்கு எட்டினு செப்ரேட் பண்ணோடனே டிஜிட்டல் இன்டர்சேஞ்ச் ஆகிட்டு ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் சிம்பிளாக நம்ம பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அந்த செம்மை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கும் மேலே நான் உங்களுக்கு ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அப்டேட்ஸ் எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ நைஸ் டே